நம்ம இப்போ ஃபிசிக்ஸ்லாம் என்ன சொல்லுது, அது எப்படி நம்ம ரிலிஜியன் கூட கனெக்ட் ஆகிருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நியூட்டன்ஸ் தேர்ட்லா எல்லாருக்கும் தெரியும், அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்றது, அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குன்னு தெரியுது. இதை வந்து செயல் விளைவுன்னு சொல்கிறோம். ஒரு செயல் செஞ்சால் அதுக்கான விளைவு இருக்குன்னு நமக்கு தெரியுது. அந்த செயலி வினை விளைவு நமக்கு அப்படியே செயல் செய்கிறப்பயே விளைவு என்னன்னு தெரிஞ்சிடுறதில்ல. சில நேரத்தில் எளிமையான விஷயங்களில் தெரியுது, கஷ்டமான விஷயத்தில் கணிக்கிறதுக்கு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது வந்து நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி அதை கணிக்க வேண்டியதாக இருக்குது, நேரடியாக மட்டும் கணிக்க முடியறதில்ல. அந்த மாதிரி கணிப்பு பல விஷயங்களை சார்ந்து இருக்கிறப்போ அதை துல்லியமாக கணிக்கிறதுக்கு நம்ம நுண்ணறிவு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம மனத்தில் கலங்கங்கள் நிறைய இருக்கிறதுனால, ஆசைகள் நிறைய இருக்கிறதுனால, பற்றுக்கள் நிறைய இருக்கிறதுனால, பயங்கள் நிறைய இருக்கிறதுனால, கலங்கங்களாக நம்மளால் ஒழுங்கான காஸ் அண்ட் எஃபெக்ட் செயலுக்கேற்ற விளைவை கணிக்க முடியறதில்லை. அந்த பயங்கள் ஆசைகள் அதெல்லாம் போகணும்னா கருமைய தூய்மை வேணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது நம்ம கர்மா நம்ம கிளென்ஸாக இருக்கணும், நம்ம கருமைய தூய்மை, நம்மளோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, நமக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த நம்மளோட சொந்த தன்மை கலங்கங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம பல பிறவிகளை எடுத்துகிட்டு வரோம், சர்வைவலுக்காக பல விஷயங்கள் செஞ்சு நம்ம மசில்ஸும் நர்வ்ஸும் பழக்கப்பட்டிருக்கு. ஆபத்துன்னு உணர்றப்போ, அந்த பயத்துலேயோ, தேவைன்னு உணர்றப்போ எழுகிற ஆசையிலேயோ சில செயல்களை தன்னிச்சையாக செயல்பட்டு நமக்கு செயல் விளைவை யோசிக்கிறதுக்கான தகுதி இழந்துடுறோம். அந்த மாதிரி தகுதி இழக்காமல் நம்ம யோசித்து செயல்படுறப்போ அந்த கணித்தல் சரியான கணித்தலாக இருக்குது. செயல் விளைவு கணித்தல் நமக்கு மேலும் பல கர்மாக்களை, கலங்கங்களை உருவாக்காமல் வெறும் தீர்வுகளை மட்டும் உருவாக்குற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி கணித்தல் சரியாக நடக்கணும்னா நமக்கு தெரியும், அதாவது பிக் டேட்டா இருந்ததுன்னா பிக் சோர்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். நம்ம தற்காலத்திலேருந்து, அதாவது இது ஒரு பேட்டர்னில் இருக்க விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு படிக்கிறோன்னா நமக்கு தெரியும், அந்த வருஷம் ஃபுல்லாக படித்த விஷயங்கள்லேருந்து தான் படிக்கிறோம். ஆனால் கிளாஸ் டெஸ்ட்டுக்கு, டெய்லி டெஸ்ட்டுக்கு படிக்கிறப்ப அன்றைக்கி அன்றைக்கி விஷயம் படித்தா போதும். அதே மாதிரி இப்போ நம்ம ப்ளஸ் டூ முடித்த உடனே என்ட்ரன்ஸுக்கு படிக்கிறோன்னா எந்த அளவுக்கு டீப்தாக டெப்த்தாக படிக்கணும்னு புரியுது. அதே மாதிரி காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஐஏஎஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு படிக்கணும்னா இதுவரைலாம் ப்ளஸ் டூ வரலாம் படித்தது, டிகிரி வரலாம் படித்தது, அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்களை கூர்ந்து கவனிக்கிறது, எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறோம் யோசிக்கிறோன்னு நமக்கு புரியுது. அந்த மாதிரி எந்த அளவுக்கு எவ்வளோ டேட்டாங்களை நம்ம படித்து கனெக்ட் ஆகி இன்டர்லிங்க் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம ஆன்சராக கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு அதில் துல்லியத்தன்மை அதிகமாக இருக்கும்னு நமக்கு புரியுது. அதே மாதிரி நம்ம மெமரியில் நம்ம கர்மான்னு சொல்லலாம், பெரியவங்க சொல்லியிருக்கிறது. நம்ம இந்த காலத்தில் சைக்காலஜிக்கல் வேர்ட்ஸில் சொல்லணுன்னாலும், பயாலஜிக்கல் வேர்ட்ஸில் சொல்லணுன்னாலும் ஜெனட்டிக் மெமரி இருக்குது. அதுக்கு முன்னாடி பொருட்கள் உருவான இயற்கை விதிகளோட மெமரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பிறந்ததுலேருந்து இருக்கிற மெமரி இருக்குது. அப்புறம் இன்றைக்கி விழிப்புணர்வால் நம்ம அந்த உள்ளே எடுத்துகிட்டு போகிற விஷயத்தினோட பர்செப்ஷன், என்ன விஷயத்தை கொண்டு போகிறோன்றதுலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு விளைவை கணிக்கிறப்போ அந்த செயல் விளைவு, அந்த கணித்தல் எவ்வளோ துல்லியமாக இருக்குன்னு நமக்கு புரியுது. அந்த அளவுக்கு நியூரல் கனெக்ஷன் நடக்கணும், ஃப்ளூயிடிட்டியாக நியூரல் கனெக்ஷன் நடக்கணும், நியூரல் ஃப்ளூயிடிட்டி இருக்கணும்னா நமக்கு எந்த பிளாக்கேஜும் இருக்கக்கூடாதுன்றது புரியுது. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட கணித்தலுக்கான பலன், செயல் விளைவுக்கான பலன் துல்லியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அப்படி கணிச்சும் அது நடக்காதப்போ அது இயற்கையின் கணக்கு வேறு மாதிரி இருக்குது. நம்ம சில விஷயங்கள் மேலும் தெரிஞ்சுக்கோ வேண்டியது இருக்குது, நமக்கு மேல்பதிவாக பதிய வேண்டியிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மூவ்க்கு நம்ம போகலாம். இதில் முக்கியமான விஷயம் செகண்ட் லாவில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது வந்து இது எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். நியூட்டன் செகண்ட் லாவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. கிரிக்கெட் பந்து நம்ம ஏன் பேக்கில் போய் பிடிக்கிறோன்னு சொல்கிறப்போ டைம் லேக், அது பேட்டால் அடிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம டைம் அதிகமாக எடுக்கும்போது அந்த வலி நம்ம கைக்கு தெரியாமல் இருக்கோன்றதுக்காக தான்
பந்த முன்னாடி போய் பிடிக்காம பின்னாடி போய் பிடிப்போம்னு சொல்லுவாங்க. டைம் லேக், எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நமக்கு நடக்கிற விஷயத்துக்கு ரிஃப்ளெக்ஸாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு வலி குறையும்னு சொல்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த டைம் லேக் அப்போ ரியாக்ஷன் ஒரு ஸ்டிமுலஸ் கிடைக்கிறதுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் நடுவில் டைம் கிடைக்கிறப்போ நம்ம சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. மனதின் 10 படநிலைகளை கடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அதாவது ரிஃப்ளெக்ஸாக முதுகு தண்டிலிருந்தே செயல்படாமல் மூளைக்கு போய் பதிவுகள்லேருந்து கணித்தலை செஞ்சுட்டு ஆராய்ச்சி செஞ்சுட்டு தெளிவாக முடிவெடுத்து அதன்படி இயங்குதல்ன்றத மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். அந்த டைம் லாகில் நமக்கான இந்த வாய்ப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் நியூட்டனோட ஃபஸ்ட்லாம் நமக்கு தெரியும், நிலைமம் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கும்னு விரும்புறது. அது வந்து இயக்கத்தில் இருந்தால் இயக்கத்தில் இருக்கிறது, ஓய்வில் இருந்தால் ஓய்வில் இருக்கிறது, ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருந்தால் அதே டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு. அப்போ அதை பழக்கத்திலேயே செயல்படுற ஒரு மனநிலையை, ரிஃப்ளெக்ஸாக செயல்படுற ஒரு மனநிலையை குறிக்கலாம். அப்படி ரிஃப்ளெக்ஸ் இல்லாமல் அந்த இனர்ஷியாலேருந்து ஒன்று வரணும், வெளியில் வரணுன்னா, விளக்கத்துக்கு வரணுன்னா, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அது மேலே தாக்கப்படும் போது அது அதனோட டைரெக்ஷனையோ இயக்கத்தையோ நிலை, அதாவது ஒரே இடத்துல இருக்கிற ஃபிக்சேஷன்லேருந்து அது வெளிவரும், டைரெக்ஷனை மாற்றிக்கோன்னு நமக்கு புரியுது. அப்போது அதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வர்றப்போ அந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு விழிப்புணர்வுக்கு வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற ரிஃப்ளெக்ஸான ஒரு பேட்டர்ன்லேருந்து மாறி நம்ம வெளிவரத்துக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம கர்மான்னு சொல்கிறது, எது எப்படி நடக்குமோ அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கோ நம்ம செயல் விளைவு கணிப்போ ஏதோ ஒரு முறையில் நடந்துட்டு இருந்தால் அதை கண்டினியூவாக அதே முறையில் நடக்கிறதுக்கான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்க நிலையில் அதே முறையில் தான் நடக்கும். அதை நம்ம அப்படி சொல்லலாம், கர்ம வழி செயல்படுறது ரிஃப்ளெக்ஸ் வழி செயல்படுறதுன்ற மாதிரி. செகண்டில் அவள் வந்து டைம் எடுத்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணி நின்று நிதானிச்சு மெட்டா காக்னேஷன் ஸ்டேட்டுக்கு போய் எண்ணத்தால் ஆராய்ந்து மனதின் 10 படிநிலைகளை கடந்து நல்லது கெட்டது யோசித்து எல்லாருக்கும் நல்லது எனக்கும் நல்லது எப்பொழுதுக்கும் நல்லதற்கான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பாக சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு நிலைகளை தாண்டின பிறகு தான், அதாவது ஃபஸ்ட்டு பழக்கத்துலேருந்து விளக்கத்துக்கு வரணும், ரெண்டாவது இல்லால் அந்த விளக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அந்த விளக்கம் எந்த அளவுக்கு இருக்கணுன்றதும் நம்ம செயல் விளைவை எந்த அளவுக்கு கணிக்கணுன்றதை பொறுத்தும் இருக்குது. அப்புறம் அந்த செயலுக்கான விளைவு அதுக்கான துல்லியமாக கணித்தலுக்கான நுண்ணறிவை பொறுத்து தேர்ட்லா பேசுதுன்றது நமக்கு புரியுது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பகுத்து பகுத்து படிக்கும்போது பேட்டர்னில் இருக்க விஷயங்கள் சீக்வன்ஸாக கனெக்ட் ஆகிறது நமக்கு புரியல. இயற்கை விதிகள், இயற்பியல் விதிகள்லாம் வாழ்வியல் விதிகளாக தொடர்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி.